வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 7, திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 19 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி நல்ல மழை பெய்திருக்கும் பெய்தது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்தது பல இடங்களில். அந்த மழை தான் பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் வந்து பெய்தது. சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் தொடங்கிய மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலான மழை பொழிந்தது, சற்று கூடுதல் பரப்பில். ஆனால் வடக்கே ஒதுக்கியிருந்தது திருச்சி மாவட்ட எல்லையெல்லாம். இன்றைய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக மழை உண்டு. திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்ட பகுதிக்கும் நாளையிலிருந்து மழை உண்டு. 20ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதியிலிருந்து திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பரவலாக மழை பொழிவு இருக்கும். காற்று பகுதி என்பது 21ஆம் தேதி காணாமல் போயிடும் அன்னையோட. அப்புறம் என்னமோ அடுத்த வருஷம் தென்மேற்கு பருவமழைக்கு தான் காற்று பகுதி. அடுத்தபடியாக வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி இலங்கை அருகே தீவிரமடைந்து தெற்கு காற்று, காற்று சுழற்சி மழை, தென்கிழக்கு காற்று, காற்று சுழற்சி மழை, 24 கிழக்கு காற்று, காற்று சுழற்சி மழை, 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். ஆக வரக்கூடிய 22ஆம் தேதியிலேருந்து இந்த மண்டலத்தில் எங்குமே மழை, பரவலான மழை, இடியுடன் மழை, மாலை இரவு மழை, 24ஆம் தேதி மதியமே தொடங்கும் மழை, பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலையில் பெய்யக்கூடிய மழை இந்த மண்டலத்திற்கு. வரக்கூடிய நாட்களில் சிறந்த மழை இருக்குது. 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் மழை பொழிவு விட்டுவிட்டு இருந்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும். 26, அதாவது தென்சீனக்கடல் நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு, 24 வந்து 25 அந்தமான் கடற்பகுதி தெற்கு பகுதிக்கு வந்து, 24 அந்தமான் கடற்பகுதி, 25 அந்தமான் கடற்பகுதி தெற்கு பகுதி, 26 27 தமிழகம் நெருங்குதல், 28 தமிழகத்தை தொட்டுவிடும், 28 29 30 31 தேதிகளில் 27 என காற்று வர தொடங்கினோம். அரபிக்கடல் காற்று அப்படியே காற்று சுடல தொடங்கினோம், காற்றை ஈர்க்க தொடங்கினோம், மழை பொழிவு கொண்டு வந்துடும். ஆக 27 28 29 30 31 தேதிகளில் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது. ஆனால் மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று இருக்கும் கொஞ்சம், ஆனால் புயலோ எதுவுமில்லை. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தொடர்ந்து வட தமிழகம் டெல்டா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதிக்கு வந்து நல்ல மழையை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த மண்டலத்திலும் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி, கரூர், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் நல்ல மழையை கொடுக்கும். வரக்கூடிய 27 28 29 30 31 தேதிகளில் நவம்பர் 1 2 3 தேதிகளிலும் நிகழ்வு உண்டு. விலகி சென்றாலும் மழை பொழிவு லேசாக மிதமாக கொடுத்து கொண்டிருக்கும். தீபாவளியில் இடைவெளி கொடுத்துவிடும், தீபாவளி இன்றைக்கு இடைவெளி, அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. நல்ல மழை தரும் நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.